தீபாவளி பண்டிகைக்காக மணப்பாறை அருகே ஆயத்த ஆடைகள் விறுவிறுப்புடன் தயாராகி வருகின்றன. இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பண்டிகைகள் வந்தாலே அனைத்து வயதினருக்கும் கொண்டாட்டம்தான். அந்நாளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை உடுத்தி தாங்கள் அணிந்த ஆடைகளை மற்றவர்களுக்கு காண்பித்து அதில் மகிழ்ச்சி கொள்வது என்பது ஒரு தனி சந்தோஷம்தான். இதற்காகவே வித்தியாசமாகவும் புது புது டிசைன்களில் ஆடைகளை தேடி தேடி வாங்குவது வழக்கம். தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வாடிக்கையாளர்களின் இந்த தேடலை பூர்த்தி செய்யும் வகையில் ஆயத்த ஆடை தயாரிக்கும் நிறுவனங்கள் பல வண்ணங்களில் புதிய டிசைன்களில் ஆடைகளை வடிவமைத்து வருகின்றன. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த புத்தாணத்தம் பகுதி ஆயத்த ஆடை உற்பத்தியில் வளர்ச்சி பெறும் பகுதியாக மாறியுள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆயத்த ஆடை நிறுவனங்கள் மூலம் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் ஆடைகள் தரமாக இருப்பதால் புத்தாணத்தம் ரெடிமேட் ஆடைகளுக்கு மக்கள் மத்தியில் எப்போதுமே தனி மவுசு உள்ளது என்றே சொல்ல வேண்டும். எங்களிடம் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பெரியோருக்கான ஆடைகளும் அனைத்துமே நாங்களே சொந்தமாக உற்பத்தி பண்ணி எல்லா கடைகளுக்கும் நாங்களே மொத்தமாக அனுப்பி வைக்கிறோம். ஆனால் தீபாவளி ஆர்டர் இது அதிகமாக இருக்கிறது, எங்களால் உற்பத்தி பண்ண முடியவில்லை. இருந்தாலும் சிரமப்பட்டு உற்பத்தி பண்ணி எல்லா கடைகளுக்கும் அனுப்புகிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்களுக்கு அதிகமாக அனுப்புகிறோம். இங்கு சிறுவர் சிறுமியர் ஆடைகள், ஆண்களுக்கான ஷர்ட் பேண்ட் ஜீன்ஸ் உள்ளிட்ட ஆடைகளும், பெண்களுக்கான பேண்ட் ஜீன்ஸ் சட்டை நைட்டி உள்ளிட்ட ஆடைகளும் தயாரிக்கப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் ஆடைகள் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கும், கேரளா ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. குடிசை தொழிலாக தயாரிக்கப்படும் ஆயத்த ஆடைகளின் தரம் மிகுதியாக இருப்பதால் பலரும் இங்கு வந்து ஆயத்த ஆடைகளை மொத்த மற்றும் சில்லறை வியாபாரத்திற்காக வாங்கி செல்கின்றனர். ரம்ஜான், பொங்கல், கேரளா ஓணம் பண்டிகை எல்லா பண்டிகைக்கும் நமது ஊர்ல இருந்து அதிக சரக்கு விநியோகிக்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஆயத்த ஆடைகள் உற்பத்தி கடந்த சில மாதங்களாகவே இரவு பகலாக முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது ஆடைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பேக்கிங் செய்து விற்பனைக்கு தயாராக அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உற்பத்தி அதிகமாகியுள்ள நிலையில் விதவிதமான மாடல்களிலும் புது புது டிசைன்களிலும் ஆடைகள் தயாராகி வருகின்றன. கொரோனா காலத்திற்கு பின்னர் மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஆயத்த ஆடை நிறுவனங்கள் இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவு ஆர்டர்கள் வந்துள்ளதாகவும், இனிவரும் தீபாவளி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு என பண்டிகை நாட்கள் வருவதால் எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தகம் நடைபெறும் என்று உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மற்றவங்க எல்லாமே செய்யறாங்க, காஜா கம்பெனி, டைன் மாஸ்டர், கட்டி மாஸ்டர் எல்லாம் சேர்ந்து. ஆனால் வெளியே மக்கள் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க, வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேலை. அதனால் அரசாங்கத்தை பரப்புறையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுங்க. தொழிலாளர்கள், கட்டி மாஸ்டர், அயன் மாஸ்டர், டெய்லர்கள், காஜா ஊனம் மற்றவங்கள் எல்லாத்துக்கும் அரசாங்கம் வந்து ஒரு உதவி பண்ணணும். புத்தாணத்தம் பகுதியில் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள் கூடுதலாக திறந்து ஆயத்த ஆடை நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் ஆடைகளை வாங்கும் போது நேரில் சென்று பார்த்து தங்களுக்கு விருப்பமான மற்றும் பொருத்தமான உடைகளை உரிய விலையில் வாங்கினாலே வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல இவர்களை போன்ற சிறு குறு ஆடை உற்பத்தியாளர்களுக்கும் இந்த ஆண்டு மகிழ்ச்சியான தீபாவளியாகவே அமையும். மாலைமுரசு செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ராமச்சந்திரன்.